நமஸ்காரம். அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. இந்த பாசுரம் ஆண்டாளின் பெருமை சொல்ல வந்தது. ஆழ்வார்கள் அனைவரும் ஆண்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் சேர்த்து என்ன சாதித்தார்களோ அதைவிட ஆண்டாள் ஒருபடி உயர்ந்தாள். தமிழில் பாடினாள், வேதமனைத்துக்கும் வித்தாக திருப்பாவை முப்பதையும் கொடுத்தாள். இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அவளுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடி மாசத்தில் பூர நட்சத்திரத்தில் அவதரித்தாள் பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தி. பெரியாழ்வாருக்கும் அவர் மனைவிக்கும் பிறந்த குழந்தையா எனில் துளசி காணனோத்பவா என்று சொல்லப்படுகிறது. பெரியாழ்வார் வளர்த்து வந்த நந்தவனத்தில் துளசி செடிக்கு அருகிலே கண்டெடுக்கப்பட்டாள். இவள் பூமாதேவியின் அவதாரம். பெரியாழ்வாருக்கு குழந்தையை பெருமானே அருளினான். ஜனகருக்கும் பூமியிலிருந்துதான் சீதை கிடைத்தாள். அனைத்திடத்திலும் ஜனகனுக்கு மகன்னாள் மகள் என்றுதான் சீதை கூறிக்கொள்கிறாள். ஜனக குலத்துக்கே நீ பெருமை சேர்த்தாய் என்று ராமாயணத்தில் ஜனகானாம் குலே கீர்த்திம் ஆகரிஷதி மேசுதா என்று ஜனகன் சந்தோஷமாக சொல்லிக் கொள்ளுகிறார். ராமனுக்கு சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது இயம் சீதா மம சுதா, இந்த சீதை என் மகள் என்று சொல்லி பண்ணி கொடுக்கிறார். இவள் பூமியிலிருந்து கிடைத்தவளாயிற்றே, யாருக்கேனும் பிறந்திருப்பாளோ அவர் யாராக இருக்குமோ என்று ஜனகரும் ஐயப்படவில்லை, சீதைக்கும் சந்தேகமில்லை, எழுதிய வால்மீகிக்கும் சந்தேகமில்லை, அவர்களை பின்பற்றும் பக்தர்களுக்கும் ஐயமில்லை. இது என்றோ இதிகாச புராண கதை. கலியுகத்தில் ஆண்டாளை பொறுத்தவரை தான் பெரியாழ்வாரின் குமாரத்தி என்ன திருப்பாவை கடைசியிலேயும் நாச்சியார் திருமொழியின் ஒவ்வொரு பதிகத்தின் இறுதியிலேயும் தெளிவாக கூறுகிறாள் ஆண்டாள். அணிபுதுவை பைங்கமல தண்டறியல் பட்டர்பிரான் கோதை, பட்டர்பிரான் பெரியாழ்வார், அவருடைய கோதை மகள் நான், திருப்பாவை இறுதி. அதேபோல விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்லபரிசு வருவிப்பரேல் அது காண்டும், நான் விட்டு சித்தர் பெரியாழ்வார் மகளாக இருப்பதால் இந்த பெருமான் எவ்வளவு என்னை ஏமாத்த பார்த்தாலும் முக்தி கொடுத்தே தீருவான், ஏனெனில் நான் அவருக்கு மகளாயிற்றே, கண்டிப்பா பெருமான் கைவிட மாட்டான் என்று உறுதிபட கூறுகிறாள். ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர்கோன் கோதை, வில்லிபுத்தூர்கோன் பெரியாழ்வார், அவருடைய கோதை அடியேன் என்று மீண்டும் தான் அவருக்கு மகள் என்று உறுதிபட கூறுகிறாள். இதே பெரியாழ்வார் கூறும்போது ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கண்மால் தான் கொண்டு போனான் என்று பாடுகிறார். எனக்கு ஒரு மகள்தான் உள்ளாள், திருமகளைப் போலே மகாலட்சுமியைப் போல வளர்த்தேன், ஆனால் திருவரங்கத்து அரங்கன் அழைத்துக் கொண்டு போனான் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டாளுக்கும் பெரியாழ்வார் மகள் என்பதில் ஐயமில்லை, பெரியாழ்வாருக்கும் இவள் தன் மகள்தான் என்பதில் சந்தேகமில்லை. உரையாசிரியர்களாக இருந்த அனைத்து அந்தன சிகாமணிகளுக்கும் வித்வான்களுக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. இன்று ஆண்டாள் வழி நடக்கும் நம் போன்ற பக்தர்களாருக்கும் சந்தேகமில்லை, ஆனால் மற்றவர்கள் சிலருக்கு சந்தேகமாக இருக்கிறது போலும். என் செய்ய, இது இக்கலியுகத்தின் கொடுமை என்றே கொள்ள வேண்டும். இப்ப இத்தனை பிரமாணங்களும் வீணா இல்லையா? சரி, இது ஒரு புறம். ஆண்டாள் மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே, மனிதனுக்கு என்னை மணமுடிக்க பார்த்தாலே வாழக்கூட மாட்டேன் என்றாள்.
நாராயணனே நமக்கே பறை தருவான், அவன் உருத்தனே கொடுப்பான் என்றாள். உந்தன்னோடு உத்தோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்சிவோம். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே யாவோம், எத்தனை பிறவியாக இருந்தாலும் உன்னோடுதான் உற்றோம், உனக்கே ஆட்சிவோம் என்று கூறிக்கொண்டாள். ஆக இப்படி பலவிடங்களிலும் பார்த்தால் ஆண்டாளுடைய நிலைப்பாடு, கணனே தனக்கு கணவன், அவன் ஒத்தனுக்கே வாழ்க்கைப்பட்டோம், அதைத் தவிர மற்ற எங்கும் கண்ணும் வைக்க மாட்டோம் என்று தெளிவாக உள்ளாள். அது கோததமிழ் ஐயைந்து மைந்து சூடிக் கொடுத்த நாச்சியார், பாடவல்ல நாச்சியார், உலகமே தொழுது போற்றக்கூடிய ஆண்டாள். சரி, எதற்கு இதையெல்லாம் இப்போது சொல்லுகிறீர்? பக்தர்களுக்கு தெளிவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் கேட்கலாம், எங்கள் யாருக்கும் சந்தேகமே இல்லையே. வாஸ்தவம் 99,999 பேருக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் ஆரோ ஒருவர் இருவருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். அந்த சந்தேகம் அவர்களோடு மடிய வேண்டியதுதான், அவர்களும் அத்தோடு செல்ல வேண்டியதுதான். வேற என்ன செய்ய? ஆண்டாள் நமக்கு அருளியது வேதம் தமிழாக்கி கொடுத்தாள். பாதகங்கள் தீர்க்கும், பரமன் அடிகாட்டும், வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழ் ஐயைந்து மைந்து. இதிலே தொண்டரடிப்புடியாழ்வார் ஒரு போஷரத்தில், நின்பால் பொறுப்பற எனகள் பேசில் போவதே நோயதாகி, குறுப்பென கடையுமாகில் கூடுமேல் தலை ஆங்கே அறுப்பதே கருமங்கண்டாய் அரங்கமான அகருளானே. யாரேனும் பெருமானைப் பற்றியோ அல்லது பக்தர்களைப் பற்றியோ தரக்குறைவாக பேசுவார்கள் என்றால் கண்டிப்பாக விட்டுக் கொடுக்க மாட்டேன், கேட்டே தீருவேன், அவர்களை வலியச் சென்று கேட்பேன். அல்லது ஒருவேளை நான் இயலாதவனாக இருந்தால் அப்போது அந்த இடத்திலேயே நிற்காமல் போவதே நோயதாகி, இவர்களோடு பேசுவதே நோய், இவர்களோட தொடர்பு வைப்பதே நோய் என்று கொண்டு அவ்விடத்தை விட்டு அகன்றே போய்விடுவேன் என்று இரண்டு வாய்ப்புகளையும் சொல்லுகிறார். சக்தி இருந்தால் தட்டி கேட்பேன், அப்படி எனக்கு கையில் சக்தி இல்லையா இயலாமையா, காதை பொத்திக் கொண்டு இனி இவர்களோட தொடர்பே கூடாது என்று விலகி போய்விடுவேன் என்று கூறுகிறார். இனி அவரவர்கள் இந்த ரெண்டனுக்குள் எதைச் சேர்ந்தவர்கள் என்று நாம் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆக திருப்பாவை 30 கொடுத்தாள், வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையார் சென்னிரஞ்சி அங்கப்பற கொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்வீரான் கொத சொன்ன சங்க தமிழ்மால 30 தப்பாமே. ஆண்டாள் பாடியது சங்ககால தமிழ். அது மட்டுமல்ல, சங்கம்னா கூட்டம், கூட்டம் கூட்டமாக எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய தமிழை பாடினாள். ஆண்டாள் பாடலில் தமிழுக்கு முக்கியத்துவமா அல்லது பக்திக்கு முக்கியத்துவமா, கண்ணனுக்கு முக்கியத்துவமா தமிழுக்கான்னு கேட்டால் யாரும் கண்ணனுக்குன்னு தான் சொல்லுவார்கள், யாரும் பக்திக்குன்னு தான் சொல்லுவார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு அந்த தமிழ் மட்டும் கண்ணில் படுமோ? அந்த தமிழ் பக்தி இல்லாமல் வருமா? அந்த தமிழ் கண்ணனுடைய அருள் இல்லாமல் வருமா? அனைத்து ஆண்டாள் கண்ணனருளால் தமிழ் பாடினேன்னு சொல்லும் போது தமிழ் மட்டும் எங்கே தனித்து வரும்? நாம் ஒவ்வொருத்தரும் தமிழர்கள் தான், ஆழ்வார்கள் வேதம் தமிழ் செய்தவர்கள்தான், உண்மை. ஆனால் தமிழ் என்பது ஒரு மொழி, அந்த மொழி இறைவனை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் மொழி, அனாதியான மொழி. ஆனால் அதை மட்டும் பார்த்துவிட்டு அதில் இருக்கக்கூடிய பக்தி எப்படி விலக்கி தெரிந்து கொள்ள முடியும்? அது ஒரு புஷ்பம் அல்லது ஒரு மாணிக்கம், மாணிக்கத்துக்கு நல்ல ஒளி உண்டு, புஷ்பத்துக்கு மனம் உண்டு. வாஸ்தவம் அந்த மனத்தால் தான் பூவுக்கு ஏற்றம் என்பதற்காக மனத்தை மட்டும் கழட்டியா கொண்டு போக முடியும்? பூவோடு சேர்ந்துதான் வரும். ஒளியால் தான் மாணிக்கத்துக்கு ஏற்றம் என்றால் ஒளியை மட்டும் கழட்டியா கொண்டு போக முடியும்? மாணிக்கத்தோடு தான் வரும். அதே போல தமிழால் பக்தி கேற்றமா, பக்தியால் தமிழ் கேற்றமா? ஒன்னுக்கொன்னு ஏற்றம்தான், தனித்து பிரித்து எடுத்து போக முடியாது. அதனால் எனக்கு தமிழ் மட்டும் பிடிக்கும், ஆனால் ஆண்டாளுடைய பக்தி பிடிக்காது, ஆண்டாளுடைய கண்ணனை ஏற்க மாட்டேன் என்னை யாரும் சொல்ல முடியாது. இந்த தமிழ் ஆன்மீக தமிழாக இருந்துதான் வளர்ந்துள்ளது, பக்தி இலக்கியமாக இருந்துதான் வளர்ந்திருக்கிறது. நாயன்மார்கள் வளர்த்ததோ ஆழ்வார்கள் வளர்த்ததோ அனைத்தும் இந்த தமிழ், பக்தி தமிழ். பக்தி இல்லாமல் சங்கீதம் இல்லை,
பக்தி இல்லாமல் நாட்டியம் இல்லை, பக்தி இல்லாமல் தமிழும் இல்லை. ஒரு நிமிஷம் நாயன்னார்கள் பாடலையும் ஆழ்வார்கள் பாடலையும் விலக்கிவிட்டு தமிழை மட்டும் பார்த்தால் இருக்கும் ஒளி இல்லாத மாணிக்கத்தை போலே, அல்லது மாணிக்கம் இல்லாத ஒளியைப் போலே. கண்டிப்பாக ஆழ்வார்களுடைய தமிழ் சம்ஸ்கிருதத்துக்கு நிகர், ஒருபடி மேல். அதனால்தான் இன்னைக்கும் ஒவ்வொரு பெருமாள் கோவிலிலேயும் ஆழ்வார்கள் பாடல் பெருமான் புறப்பாட்டுக்கு முன்னே ஓதப்படுகிறது. சம்ஸ்கிருத வேதம் பெருமான் புறப்பாட்டுக்கு பின்னே ஓதப்படுகிறது. ஒரு குறவும் இல்லையே. அவனுடைய பின்னழகை வேதம் சேவிக்கும், அவனுடைய முன்னழகை தமிழ் பாடல்கள் சேவிக்கும். இப்படி கொண்டவர்கள் தான் நம் ஆச்சாரியர்கள். இந்த பொதுமறையை, இந்த சாமியத்தை நமக்கு உணர்த்தி போனவர்கள் தான் நம் ஆழ்வார்கள். ஆகவே அவர்கள் வழிவந்தவர்களான நாம் தெளிவாக இருக்கிறோம். யாருக்கும் எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் மனவேதனை சில சமயத்தில் வருகிறது. கலியுகம் தாண்டித்தான் தீர வேண்டும். தாண்டுவோம், எப்போதும் தாண்டிக் கொண்டே இருப்போம்.